என்னுடைய அனுபவத்தின் பிரகாரம் என்னிடத்தில் ஜனங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் எங்களுடைய ஜெபங்கள் ஏன் கேட்கப்படுவதில்லை, இப்படி ஒரு கேள்வியை வைப்பாங்க. அடுத்து இன்னொரு விஷயத்தில் எப்படி கேட்பாங்கன்னா, எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு, அதாவது கேட்கப்படாமல் போவதற்கு, ரெண்டுக்குமே என்ன காரணம் தெரியல. இன்னும் சிலர் தங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய ஜெபத்திலே ஏதோ ஒரு, அல்லது தாங்கள் ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப முறைமையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஆகவே அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து அந்த ஜெபிக்கக்கூடிய முறைமையை கற்றுக் கொடுங்க, நாங்கள் என்ன சொல்லி ஜெபிச்சா இந்த பிரச்சனை எங்களை விட்டு தீரும் அப்படி எல்லாம் கேட்பாங்க. இப்போ இன்றைக்கு நாம் சுருக்கமாக இதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நம்மளுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வேதாகமத்திலிருந்து நம்மளுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும் என்பதனுடைய அடிப்படையை நாம் அறிந்து கொள்வது மிக அவசியமாக ஒன்றாக இருக்கிறது அல்லவா? அதை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜெபிக்கக்கூடியவராக மாத்திரமல்ல, அவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாகவும் இருந்தார். இப்போ நமக்கு ஒரு கேள்வி எழும்புது, இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். சீஷர்கள் அவர் ஜெபித்து கீழே இறங்கும் பொழுது அவரிடத்துல போய் கேட்டாங்க, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. யோவான் ஸ்நானகன் அவருடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இப்போ நாங்கள் உங்களுடைய சீஷராக இருக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கன்னு உடனே ஆண்டவர் ஒரு சுருக்கமாக ஒரு ஜெபத்தை, அது ஒரு மாதிரி ஜெபம் என்று அதற்கு பெயர் வைத்து ஜனங்கள் அழைப்பார்கள். அந்த ஜெபத்தை குறித்து அவர் கற்றுக் கொடுக்கிறத நாம் பார்க்குறோம். சீஷர்களுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது தான், அதாவது ஜெபித்து மலையிலிருந்து கீழே இறங்கும் பொழுது தான் சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. ஏன் அப்போ கேட்டாங்க தெரியுங்களா? இவங்களை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் மட்டும் எப்படி கேட்கப்படுகிறது, அவர் என்ன ஜெபிச்சாலும் ஆண்டவர் கேட்குறாரு, அதாவது பிதா அவருக்கு செவி கொடுக்குறாரு. அப்போ நாம் ஒன்று செய்வோம், இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள், அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார், அவர் எப்படி ஜெபிக்க கற்றுத்தருகிறார், அதை அப்படியே நாம் என்ன செய்வோம், அப்படியே கற்றுக்கொண்டோம்னு சொன்னால் அந்த ஜெபம் என்ன செய்யும், நம்மளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பி, அதாவது கேட்கப்படும். சிறு வயதில் இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அலிபாபா 40 திருடர்கள். இந்த கதை எப்படி தெரியுங்களா? ரொம்ப சிம்பிள். அந்த கல் ஒரு குகை, அங்கே திருடர்கள் உள்ள பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு வச்சுருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் இங்கே போகும்பொழுது ஒரு மந்திர வார்த்தையை அங்கே சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த கல் திறக்கப்படும். உடனே உள்ளே போய் என்ன செய்வாங்க, அவங்க கொள்ளையடித்த பொருள்லாம் பத்திரமா வச்சுட்டு வெளியில் வந்துடுவாங்க. அந்த சமயத்தில் ஒரு நபர் போகிறாரு, அவங்க அந்த மந்திர சொல்ல சொல்லும்பொழுது ஒளிஞ்சு நின்று கேட்டுக்கிறாரு. அப்போ இவர் திரும்ப அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் போய் அதே மந்திர வார்த்தையை சொன்ன உடனே அந்த கல்லுக்கு யார் வந்து தன்னிடத்தில் கேட்குறா, என்ன ஏது, எதுவுமே அந்த கல்லுக்கு தெரியாது. அந்த மந்திர வார்த்தையை கேட்ட உடனே எப்படி ஒரு சுவிட்சை போட்ட உடனே ஃபேன் ஓடுதோ, அது யாராக இருந்தாலும் சரி, குழந்தை சுவிட்சை போட்டாலும் ஃபேன் ஓடும், ஒரு வயதானவர் சுவிட்சை யான் செய்தாலும் ஃபேன் ஓடும், அந்த மாதிரி ஒரு மந்திர வார்த்தையை அவர் சொன்ன உடனே கல் திறக்கும். இவர் உள்ளே போய் கொள்ளையடித்த பொருள் எல்லாம் இவரை எடுத்துகிட்டு வந்து பணக்காரராக போயிடுவார். கொஞ்சம் நல்லா யோசிங்க, ஜெபம் என்பது இந்த மாதிரியா? பிதா ஆனவர் ஏதோ ஒரு பெரிய பெரிய பொக்கிஷ சாலைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து சொன்ன அதே மாதிரி அவர் ஜெபிச்சா மட்டும் கிடைக்குது, அப்புறம் அவர் சொல்லி கொடுத்த அந்த ஜெபத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிட்டோம்னா நமக்கு அதெல்லாம் கிடைக்கும் போல் இருக்கு. சீஷர்கள் அப்படித்தான் நினைச்சாங்க, இயேசு ஜெபிச்ச மாதிரி ஜெபிச்சா நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. இட் இஸ் டோட்டலி ராங். நாம் என்ன வார்த்தை கொண்டு ஜெபிக்கிறோம் என்கிற அடிப்படையில் நம்மளுடைய ஜெபங்கள் பரலோகத்தில் நிதானிக்கப்படுகிறவைகள் அல்ல. நாம் யார் என்பதை வைத்து தான் நம்மளுடைய ஜெபங்கள் அந்த இடத்துல நிதானிக்கப்படுகின்றன என்பதுதான் அடிப்படை சத்தியம். இதை மனதில் வைத்து கொண்டு தான் இன்னைக்கு நாம் சில விஷயங்களை தியானிக்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டின்படி நம்மளுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும், பொதுவாக இன்றைக்கு நாம் எப்படி ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், வேதாகமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். நீங்கள் எப்படி ஜெபிக்கணுங்கிறதுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை எல்லாம் கொடுக்குறாரு. அதை அடிப்படையாக வச்சு தான் இன்றைக்கு இதை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஃபஸ்ட்டு யோவான் 14:13-14 வசனங்கள். இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தா,
யோவான் 14:13-14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அடுத்த வசனம் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்ப இன்றைக்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு மெத்தடாக நாம் ஒன்று வச்சிருக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் என்னெல்லாம் ஜெபம் சொல்லுகிறோமோ, ஆண்டவரே எனக்கு இதை தாங்க அதை தாங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு, இந்த வசனத்தை தான் அடிப்படையாக வச்சுக்கிட்டு நாம் என்ன செய்வோம்னா, கடைசியில் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஜெபத்தை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவோம், முடிப்போம். ஏன் தெரியுங்களா? இந்த வசனத்தின் அடிப்படையில் தான். நல்லது, நத்திங் ராங் இன் தட். ஆனால் இதனுடைய சரியான அர்த்தம் என்னன்னு தெரியாமல் ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் ஆண்டவர் சொல்லிட்டார் அல்லவா. இப்போ நாம் அவருடைய நாமத்தினால கேட்டுட்டோம்னா எல்லாம் நடந்துரும் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். தட் இஸ் டோட்டலி ராங். இன்னும் சிலர் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, இயேசுவின் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் கிடைக்கும்பா, நீ இயேசுவின் நாமத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி அதை ஒரு மூட நம்பிக்கைக்கு நேராகவும் அழைத்து சென்று இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு நான் தருவேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. வாட் இட் மீன்ஸ், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பல சத்தியங்கள், பல விதமான மூட நம்பிக்கைகள், குழப்பங்களிலிருந்து நாம் ஒரு விடுதலை அடைந்து விடலாங்க. இந்த மாதிரி சத்தியங்கள் இன்றைக்கு சபைகளிலே போதிக்கப்படுவதில்லை, இது விளக்கமாக கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. அது எனக்கு வேதனையா இருக்கிறது. சரி, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் என்று சொன்னால், நான் முன்னாடி சொன்ன அந்த கதையை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. என்ன, அலிபாபாவும் 40 திருடர்கள் கதையை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. என்ன அர்த்தம்? இப்ப இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பேதுருவே, நீ இதனால் வரைக்கும் ஜெபிச்ச ஜெபம் ரைட், ஓகே, அதெல்லாம் விட்டுரு. இப்போ நான் உனக்கு ஒன்றை கற்றுத்தருகிறேன், நீ என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் கேட்கும் பொழுது குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நான் அதை செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இனிமேல் நம்ம ஜெபிக்கலான்னு பேதுரு சீஷர்கள்லாம் யோசித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மரத்துக்கு பின்னாடி இன்னும் சில ஒரு கூட்டத்தார் அப்படி ஒளிஞ்சு நின்று அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கற்பனையா சொல்றேன், இப்ப இயேசு கிறிஸ்து சீஷர்கிட்ட சொல்லிட்டு இருந்ததை மற்றவர்கள் கேட்டுட்டாங்க. இப்ப இவங்க என்ன யோசிக்க, அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்மையும் போய் ஏதாவது கேட்டா நமக்கும் கிடைக்கும் போல் இருக்கு அப்படின்னு இந்த பக்கம் போய் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு ஏதாவது கொடுங்க ஆண்டவரே, பிதாவே இயேசுவின் நாமத்துல எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கிறாங்கன்னு வைங்க, அது கிடைக்கும் என்று நம்புகிறீர்களா? அந்த ஜெபம் கேட்கப்படும் என்று நம்புகிறீர்களா? இல்லை பிரியமானவர்களே, கேட்கப்படாது. அது வேணுமா, அலிபாபா கதைக்கு வேணா அது கரெக்டா இருக்கும். அந்த மந்திர சொல்ல மனப்பாடம் பண்ணிட்டு அங்க போய் ஒப்பிச்சா அந்த கல்லுக்கு யாரு வர்றான்னு தெரியாது, அதனால கல்லு திறக்கப்படும், உள்ளே இருந்து பொக்கிஷங்களை தூக்கிட்டு போயிடலாம். ஆனால் இந்த அடிப்படையில நாம கடைசியில ஜபத்தை முடிக்கும் போது பெயருக்கென்று அப்படியே இயேசுவின் நாமத்தில் பிதாவே அப்படின்னு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதற்காக அந்த வார்த்தைகள் சொல்லப்படவில்லை. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று இயேசு கிறிஸ்து எந்த அடிப்படையிலே சொல்லுகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. எந்த அடிப்படையிலே? உதாரணத்திற்கு அடுத்து ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன், இன்னும் உங்களுக்கு அது கொஞ்சம் புரியும் நம்புறேன் நான். அதாவது யோவான் 16:23. யோவான் 16:23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இதுதான் நம்மளுடைய ஜபத்தினுடைய அடிப்படை. என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அடுத்து 26 பாருங்க, அந்த நாளிலே நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுவீர்கள். அந்த நாளிலேனா இப்போ நாம் இருக்கக்கூடிய நாட்கள், அதாவது இயேசு கிறிஸ்து பரமேறி போனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து அவங்க கூட இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்களை விளக்குகிறார். அந்த நாளிலே நான் இல்லாத போது, நான் பரமேறி போனதுக்கு அப்புறம், அந்த நாளிலே நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை.
ஸோ ஜெபம் இப்பொழுது இன்னும் ஒரு கூடுதலான ஒரு இடத்தை அடைந்திருக்கிறது. உங்களுக்கு புரிகிறதா? நீங்க என்ன செய்றீங்கன்னா, இயேசுவின் நாமத்தினாலே நீங்க ஜெபிக்கிறீங்க. பாத்தீங்களா, நீங்க ஜெபித்த அந்த ஜெபம் வேத வசனத்தின் பிரகாரம் இங்க என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, உங்களுக்காக நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்படின்னா இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவே அந்த ஜெபத்தை நமக்காக ஏறெடுக்கிறார் என்று அர்த்தம். புரிந்து கொண்டீர்களா? இதுதான் அதனுடைய சரியான அர்த்தம். நான் சொல்லி இருக்கிறேன், நீ போய் கேளுப்பா. சில சமயம் இந்த சிபாரிசு லெட்டர் கொடுத்து விடுவாங்க பாத்தீங்களா. ஒரு வேலையில நான் சேரணும்னா அந்த வேலையில இருக்கிற ஓனருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரோ உறவினரோ, அவரு எனக்கு தெரிஞ்சவர் தான், அவரு என்னுடைய நண்பர் தான், என் சொந்தக்காரர் தான், நான் ஒரு சின்ன கடிதம் எழுதி தர்றேன், நீ போய் அந்த கடிதத்தை கொடு, அவர் உன்னை வேலையில சேர்த்து கொள்ளுவார். இப்ப நாம போறோம் பாத்தீங்களா, போகும்போது அந்த கடிதத்தோட போறோம், ஐயா என்னை வேலையில சேர்த்து கொள்ளுங்க, நான் எதற்காக வேலையை சேர்த்து கொள்ள வேண்டும், பாருங்க இந்த ஒரு கடிதத்தை வாசித்து பாருங்க, அந்த கடிதத்துல எழுதப்பட்டிருக்கு, அங்கே அவருடைய நண்பருடைய பெயர் இருக்கிறது, அங்கே நண்பர் உறவினர்களுடைய பெயர் இருக்கிறது, கீழே அவருடைய கையெழுத்து இருக்கிறது, அதை ஓனர் பார்க்கிறாரு, ஓ நம்ம நண்பர் அனுப்பி இருக்கிறாரு, அவருக்காக தான் உங்களை வேலைக்கு வைக்கிறார். அப்ப ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஜெபத்திற்கு கடைசியில இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு ஒண்ண சொல்றீங்க பாத்தீங்களா, அதனுடைய சரியான அர்த்தம் இயேசு கிறிஸ்துவே அந்த ஜெபத்தை பிதாவின் இடத்திலே கொண்டு போகிறார் என்று அர்த்தம். இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நம்பர் டூ, இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெபியுங்கள் என்று கேட்பதனுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுங்களா? என் நாமத்தினாலே நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லுவதனுடைய அர்த்தத்திற்கான சரியான விளக்கம், அதாவது நாமம் என்கிற அந்த வார்த்தை எந்த அடிப்படையில வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். யோவான், மன்னிக்கணும், கொலோசேயர் 3 ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைங்க இது. கொலோசேயர் 3:16 வசனம், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ப்ளீஸ் இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு வசனத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போதான் இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சூத்திரமாக மாறும். 17 வசனம் என்ன சொல்லுகிறது? வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இயேசுவின் நாமத்தினாலே செய்து. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, கம்பெனியில் ஒரு வேலைக்கு போனாலும் சரி, சொல்லி கொடுத்த வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு கூற்ற வேலையாக இருந்தாலும், எதை செய்தாலும் கிரியையினாலாவது வார்த்தையினாலாவது எதை பேசினாலும் சரி, எதை செஞ்சாலும் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் தான் செய்யணும்னு பவுல் உரை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதை சிலர் தப்பாக புரிஞ்சுக்க முடியும். எதை செஞ்சாலும் இயேசுவின் நாமத்தில். இப்போ நான் என்ன செய்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கப்பா நீங்கள் எல்லாம் எனக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வைங்க, வாங்க வீட்டுக்கு வாங்க, இயேசுவின் நாமத்தினாலே வீட்டுக்கு வாங்க, இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி பாட்டில் எடுத்து அந்த பக்கம் வைக்கிறது, இயேசுவின் நாமத்தினாலே நான் இப்பொழுது வண்டியை ஓட்டுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நான் இதை செய்கிறேன், இப்படி இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் செய்யணும்னா, முன்னாடி இயேசுவின் நாமத்தை சொல்லிட்டு சொல்லிட்டு தான் நீங்க எந்த வேலையும் செய்யணும், அந்த அர்த்தம் இல்லை. அதை எழுத்தின்படி எடுத்துக்க கூடாது. பவுல் என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்துல செய்யுங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தின் அடிப்படையில செய்யுங்க, அவருடைய வார்த்தையின் அடிப்படையில செய்யுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் செய்வதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் எல்லாவற்றையும் செய்தல் என்று அர்த்தம். அப்ப அவருடைய வார்த்தையின்படி செய்யணும்னா எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்,
அவருடைய வார்த்தைகள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் முன்னாடி வசனத்துல என்ன எழுதுறாரு, முதல்ல அதை எழுதிட்டு தான் இதை எழுதுறாரு. 16 வசனத்துல கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூரணமாக வாசமா இருப்பதாக. சகல பரிபூரணத்தோடும் கிறிஸ்துவின் வசனம் எனக்குள்ள வாசமா இருந்தால் நான் எதை செய்தாலும் அதை இயேசுவின் நாமத்துல செய்ய முடியும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் அடிப்படையில செய்ய முடியும். வாயை திறந்து இயேசுவின் நாமத்தில் செய்கிறேன்னு சொல்லுகிறதுனால மட்டும் நாம இயேசுவின் நாமத்தில் செய்து விட்டோம் என்று அர்த்தம் அல்ல. ஒருவர் ஒரு வேலையை நேர்த்தியாய் செய்கிறார், அங்க அவர் ஏமாத்தல, உண்மையாய் செய்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? இயேசுவின் நாமத்தினாலே அதை செய்கிறாருன்னு அர்த்தம். அவர் வாயை திறந்து அந்த இடத்துல நான் வந்து இயேசுவின் நாமத்துல செய்கிறேன் அப்படின்னு வாயை திறந்து உச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் செய்யக்கூடிய வேலையில நேர்த்தி இருக்கிறது, உண்மை இருக்கிறது. அதனால வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் என்ன பேசினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யுங்கன்னா அவருடைய வார்த்தையின் அடிப்படையில செய்யுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. த சேம் வே, அதே மாதிரி தான் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என் நாமத்தினாலே ஜெபிங்கன்னு சொன்னா வெறுமனே இயேசுவின் நாமத்தினாலேன்னு ஒரு மந்திர சொல்லாக சொல்லுவதற்காக அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படவில்லை. என்னுடைய உபதேசத்தின் அடிப்படையிலே ஜெபியுங்கள், என்னுடைய வார்த்தையின் அடிப்படையிலே ஜெபியுங்கள், இதுதான் அதனுடைய சரியான அர்த்தம். என் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் ஜெபிச்சுக்குவேன், என்னுடைய சுயநலமான ஜெபத்திற்கு எல்லாம் கடைசியில இயேசுவின் நாமம் அப்படிங்கிற ஒன்ன போட்டுட்டா இயேசு கிறிஸ்து அவர் எனக்காக அந்த ஜெபத்தை மேல ஜெபித்துக் கொண்டு இருப்பாரா? இல்லை பிரியமானவர்களே, அது தவறாய் போய்விடும். பாருங்களேன், இதற்கு இன்னும் ஆதாரமாக இன்னொரு ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன். பாருங்களேன், யோவான் 15 அதிகாரம் 7 வசனம், இதையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என் நாமத்தினாலே நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறதனுடைய சரியான அர்த்தம், இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தின் அடிப்படையில் நாம் ஜெபிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிக்கிறோமா? இப்ப உதாரணத்திற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களை சபிக்கிறவர்களை நீங்க என்ன செய்யுங்க, ஆசீர்வதிக்கிற வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இது இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம். இப்ப நான் என்ன செய்யறேன்னா, ஒரு RSS-ஓ ஒரு இந்து முன்னணியினரோ என்னை வந்து அடிச்சு போட்டுட்டாங்க, இப்ப நான் என்ன ஜெபிக்கிறேன், ஆண்டவரே அவர்களுடைய வீடுகள் நாசமாய் போகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே ஜெபிக்கிறோம் அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன்னு வைங்க, கரெக்டா? அது இந்த இடத்துல இயேசுவின் நாமத்துல நான் சொன்னேன் பாத்தீங்களா, உண்மையில நான் இயேசுவின் நாமத்தின்னு சடங்காய் சொல்லி இருக்கிறேன்னு அர்த்தம். இயேசுவின் நாமத்தில என்னால் அந்த ஜெபத்தை ஜெபிக்க முடியாதுங்க, ஏன்னா இயேசுவினுடைய உபதேசம் அதை நமக்கு கற்றுத்தரவில்லை, இயேசுவினுடைய வார்த்தை அதை நமக்கு கற்றுத்தரவில்லை. பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு 10 வீடு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நான் சம்பாதிச்சிட்டேன், இப்ப இன்னும் எனக்கு ஒரு 5 வீடு அப்படின்னு ஒரு ஆடம்பரத்திற்காக இப்ப தேவனுடைய சமூகத்துல போய் நிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இன்னும் அதிகமா பணம் வேணும், இன்னும் அதிகமா எனக்கு வீடு வேணும், எனக்கு இன்னும் ப்ரமோஷன் வேணும், ஏற்கனவே அளவுக்கு அதிகமாக என்னிடத்துல பணம் இருக்கிறது, இன்னும் அதிகமா பணம் வேணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த முடியாது. பிரியமானவர்களே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்குதல் என்றால் என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? நிறைய பேர் அதை ஒரு சடங்காய் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் சொன்னா, ஓ அப்ப ரைட்டு, ஓகே அவருடைய பெயரை போட்டுருவோம். நம்ம போட முடியாது. அப்படிதான் ஒரு கூட்டத்தார் பவுல் வந்து பிசாசை துரத்தி கொண்டு இருக்கிறார். பிசாசை எப்படி துரத்தினார்? இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி துரத்தும் பொழுது இவங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க அப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்ப இயேசுவின் நாமத்தை நாமளும் சொல்லிட்டோம்னா பிசாசு எல்லாம் ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா இந்த பக்கம் போய் பிசாசு பிடிச்சிருந்த ஒரு மனுஷன்ட்ட போய் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசே போ அப்படின்னாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, இயேசுவின் நாமங்கிறது ஒரு மந்திர சொல், அதை கொண்டு வந்து நம்ம அப்படி ஃபில்லப் பண்ணிக்கிட்டோம்னா அலிபாபா கதையில வர்ற மாதிரி இதை சொல்லிட்டா கதவு திறந்துரும், பிசாசு ஓடிடும். அங்க நடந்தது என்ன தெரியுங்களா, இயேசுவை அறிவேன், பிசாசு பேசிச்சு, இயேசுவை எனக்கு தெரியும், பவுலையும் எனக்கு தெரியும் சொல்லிச்சு, பவுலையும் எனக்கு தெரியும், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி அவங்களை அடித்து நிர்வாணிகளாய் ஓட ஓட விரட்டிருச்சு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு ஜெபத்தினுடைய சாரம்சங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கிறோம்.
இனிமேல் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் தேவனுடைய அதிகாரத்தில் ஜெபிக்கிறீங்க, இயேசு கிறிஸ்தினுடைய உபதேசத்தின் அடிப்படையில் ஜெபிக்கிறீங்க, இயேசு கிறிஸ்தினுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிக்கிறீங்க. அவருடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கும் பொழுது பல தவறான ஜெபங்கள் நீங்க ஜெபிக்க மாட்டீங்க. இஷ்டத்துக்கு எனக்கு என்னென்ன மனசுல தோணுதோ எல்லாத்தையும் நான் ஜெபித்துக் கொண்டிருக்க மாட்டேன். இயேசு கிறிஸ்தினுடைய உபதேசத்தின் அடிப்படையில் நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். அப்படிப்பட்ட ஜெபங்கள் நிச்சயமாய் பதில் கிடைக்கும். பிரியமானவர்களே, அந்த ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தினாலே நாம் ஜெபிக்கிறோம் அல்லவா, நம்மளுடைய ஜெபங்கள் பிதாவினிடத்தில் சென்றடைந்து அது கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், முதல்ல நாம் பார்த்தோம் அவருடைய உபதேசத்தின் அடிப்படையில், அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் என்னுடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும். அந்த வார்த்தை பரிபூர்ணமாக எனக்குள்ள வாசமாக இருக்க வேண்டும். நம்பர் டூ, என்னுடைய ஜெபம் அங்கு கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பாருங்க. யோவான் 15:16 பாருங்க. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு கண்டிஷன் இருக்கு, அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். பிரியமானவர்களே, கேரக்டர், கனி கொடுக்குதல், சுபாவ வாழ்க்கை, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது பிதாவினிடத்திலே அது பெற்றுக்கொள்ளப்படும்படியாக உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கனியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அதை நான் ஏற்படுத்தினேங்கிறாரு இயேசு கிறிஸ்து. சும்மா இயேசுவின் நாமத்தை நான் போட்டுட்டேன்னு சொன்னா எல்லாம் நடந்துருமா? இல்லை. அவருடைய வார்த்தை என்னில் நிலைத்திருக்க வேண்டும். நம்பர் டூ, அவருடைய கனியுள்ள வாழ்க்கை என்னில் ஏற்படுத்துகிறார் அல்லவா, அது எனக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அதை அவர் உங்களுக்கு, அதாவது பிதா அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன். நம்பர் த்ரீ, இன்னொரு விஷயத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார். அதாவது நம்மளுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யப்பட வேண்டி இருக்கிறது? இது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். கடைசியாக 1 யோவான் 5:14 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நான் முன்னாடி சொன்னேன், அவருடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் அவருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இனி இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்துவீங்க? சும்மா அப்படியே வெறுமனே இயேசுவின் நாமம்னு சொல்லிட்டா நம்ம ஜெபம் கேட்கப்படும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. எச்சரிக்கையோடு இயேசுவின் நாமம் என்று சொல்லும் பொழுது அவருடைய உபதேசத்தின்படி, பிதாவே அவருடைய உபதேசத்தின்படி நான் கேட்கிறேன். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் அந்த ஜெபம் இருக்கும் பட்சத்தில், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு அந்த ஜெபம் ஒத்திருக்கும் பட்சத்தில், அவருடைய உபதேசத்தின் அடிப்படையில் இருந்தால் அதை இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்திலே கேட்கிறார், கேட்டு நமக்கு கொண்டு வருகிறார். உண்மையிலே இயேசு கிறிஸ்து எனக்காக கீழே அப்படி சைன் பண்றாரு, எஸ் ஆண்டவரே இந்த ஜெபத்திற்கு நான் சைன் பண்றேன். அவருடைய நாமம் அந்த இடத்துல பொறிக்கப்படுகிறது. அதனால ஒவ்வொரு முறையும் நீங்க இயேசு கிறிஸ்துவே அவருடைய நாமத்தை பயன்படுத்தும் அவருடைய சைனப்பே கிட்டத்தட்ட நீங்க போடுறீங்க. அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அல்லவா? இது தெரியாதனாலதான் நம்மளுடைய ஜெபங்கள் பல கேட்கப்படுவதே இல்லை. இனி நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படும், நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. தேவனுடைய நாமத்திற்கு என்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.